நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை தற்போது கணிசமாக அதிகரித்திருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள விஐடி நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் ஆளுநர் கலந்து கொண்டு 8383 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் பேசிய ஆளுநர், நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், குறிப்பாக அனைவருக்கும் ஒரே மாதிரியான தரமான கல்வி வழங்க மேற்கொண்ட பயிற்சியின் பலனாக மாணவர்களின் கல்வித்திறன் மேம்பட்டு இருப்பதாகவும் கூறினார். Now our target is 500 gigawatt by 2030. And I'm sure, I have full confidence in people like you, we will achieve it well before the time. The targets which were incredible, nobody thought that India would ever be open defecation free. It was not even on our agenda. And within a few years, we achieved it. We achieved it with the support, with the cooperation, with the active cooperation of all our countrymen and women. பள்ளி மாணவர்கள் 750 பேர் சேர்ந்து 75 சிறிய செயற்கைக்கோள்களை உருவாக்கும் அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சியும் அதிகரித்திருப்பதாக தெரிவித்த ஆளுநர் ஆர் என் ரவி, சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய சிந்தனைகளை உருவாக்கி தோல்விகளை தகர்த்தெறிந்து மாணவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா்.